Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim amma ba'd. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது அனைத்து மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இறைவன் நம் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நாம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருக்கிறோம். இந்த மாதம் என்றாலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம். இந்த மாதத்திலே மட்டும்தான் இந்த மாநபியை நினைவு கூறக்கூடிய சமூகமாக சிலர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய அடையாளம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த அகிலத்தின் அருட்கொடை மனித குல மாணிக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நினைவு கூறக்கூடிய அவர்கள் மீது நிறைய நிறைய சலவாத்து சொல்லக்கூடிய நபராக அவர் இருப்பார். இன்னைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற அந்த ஈமான், அந்த ஈமானிய அம்சத்தை நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டால் மட்டும்தான் நம்முடைய ஈமான் இறை நம்பிக்கை முழுமையாகும் இல்லையா? ஆனால் இன்றைய சமூகத்தை நாம் பார்க்கிறோம், இறைவன் என்றால் யார், இறை தூதர் என்றால் யார் என்று கூட தெரியாத வெறும் பெயருக்கு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் யார் யாரையெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க சீரழியக்கூடிய ஒரு மோசமான ஒரு காலகட்டம் தான் இது. ஆனால் இந்த மாநபி அகிலத்தின் அருட்கொடை மனித குல மாணிக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்க வேண்டும். இறைவன் சொல்லி தருகிறான் பாருங்கள், 33வது அத்தியாயம் 21வது வசனம், லகத கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ் உஸ்வத்துன் ஹசனா. ஏக இறைவன் இந்த நபியை பற்றி பாராட்டுகிறான் பாருங்கள். குர்ஆனுடைய நெடுகிலையும் இந்த மாநபி யார், அவருடைய சிறப்பம்சங்கள் என்ன, இந்த நபி எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக நமக்கு இறைவன் சொல்லி தருகிறான். அப்படி இந்த வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாரிடத்திலும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக இந்த நபியினுடைய வாழ்விலையும் பேச்சிலையும் நடையிலையும் உடையிலையும் சிறந்த வாழ்வை நீங்கள் படிக்க முடியும் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான் என்றால், இந்த நபியினுடைய வாழ்வை படிக்க நாங்கள் தயாரா? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மனித நேயத்தை போதித்தார்கள், எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இணக்கமாக அன்பாக பணிவாக இன்னும் சொல்ல போனால் கனிவாக பழகினார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா இல்லை? ரபீல் அவல் மாதம் வந்து விட்டால் மட்டும் பெருமானாரை பெருமைப்படுத்துகிறோம் பாராட்டுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, ஆனால் உண்மையில் பெருமானாரை நேசிப்பது உண்மை என்றால் இந்த மாநபியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வையும் சிறப்பையும் படித்து அதன் நிழலில் நாங்கள் நடக்க வேண்டும். அன்பர்களே, இன்னொரு செய்தி என்னவென்றால், இந்த செய்திகளை நிறைய மக்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். குறிப்பாக எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகளான பிற சமுதாய மக்களும் கேட்பார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் முஸ்லிம்களுக்கான தலைவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்திற்கான தலைவராக இவங்க இருக்கிறாங்க. குர்ஆனில் 21வது அத்தியாயம் 107வது வசனம் இறைவன் சொல்லுகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த நபியை ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான தலைவராக நாம் அனுப்பி இருக்கிறோம். முஸ்லிம்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய தலைவர் அல்ல இவங்க, எல்லா மக்களுக்கும் மனிதர்களுக்கான தலைவராக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, பகிரங்க வாழ்க்கை, எந்த துறையாக இருந்தாலும் இந்த மாணவியினுடைய வாழ்க்கை நமக்கு பாட புத்தகமாக இருக்கிறது. ஒரு கணவராக, ஒரு தலைவராக, ஒரு தந்தையாக, ஒரு சகோதராக, ஒரு நண்பனாக எப்படியாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, எந்த அளவிலேயும் யாருக்கும் தொல்லை தராத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றல்ல, உலகம் அழிகிற கடைசி நாள் வரை இந்த மாணவியை நேசிக்கக்கூடிய சமூகம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த நேரத்திலே இந்த நபி யார், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சமூகத்துக்கான தலைவராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆக அடுத்தடுத்து நம்முடைய இந்த வீடியோவிலே இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நற்பண்புகள் என்ன, அவருடைய சமூகம் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் பெருமானாரை நேசித்தார்கள், பெருமானாருடைய நடைமுறைகளை பின்பற்றினார் என்பதை நம்முடைய இந்த யூடியூப் சேனல் நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆக நம் எல்லோருக்குமான தலைவர் இவங்க, சிறந்த உபதேசத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கை நம்ம எல்லோருக்குமான பாடம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு ரபீல் அவல் மாதம் மட்டுமில்லை ஒவ்வொரு நாளிலேயும்
செய்யும் இந்த நபியின் மீது நாம் நிறைய நிறைய சலவாத்துகளை சொல்லி இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகமாக நாங்கள் இருப்போம் இந்த பெருமானாரோடு நாளைய மறுமையில் சொர்க்கத்திலேயும் உலா வரக்கூடிய உயர்ந்த சிறந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அல்லாஹு அல்லாஹு அல்லாஹு